على في كلامه القديم والفرقان المجيد واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا صدق الله المولانا العليم வரலாற்றில் பல்வேறு படிப்பினைகளை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற காரணத்தினாலே வரலாறு குறித்த பல்வேறு செய்திகளை நாம் பாதுகாத்து வைத்திருக்கிறோம். அலி அக்பர் பாதுஷா அப்படின்னு ஒரு மன்னர் இருந்தார். அந்த மன்னருடைய கடைசி காலம் தன்னுடைய மகன்களை எல்லாம் கூப்பிட்டு, எனக்கு பிறகு நீங்கள் இந்த நாட்டை ஆட்சி செய்ய போகிறீங்க, அது குறித்து ஒரு சின்ன ஒரு பரிசோதனை அப்படின்னு சொல்லி ஒரு 50 குச்சியை வந்து ஒரு கட்டில் கட்டி அந்த கட்டை தூக்கி கொடுத்தார். குச்சி கட்டை வாங்கி இது என்ன செய்யணும்னு கேட்டாங்க. ஒன்றும் இல்லாத அப்படியே உடைங்கன்னார். எல்லோரும் சேர்ந்து உடைக்க வந்தாங்க. இல்லை இல்லை, ஓவராலாக உடைங்க, முதல்ல இந்த குச்சி கட்டை ஒருத்தர் உடைக்க ட்ரை பண்ணுங்க. ஒரு குச்சினா உடைச்சிருவாங்க, 50 குச்சினா என்ன செய்கிறது? 50 குச்சியை வச்சு உடைக்க முடியல, முடியலன்னாங்க. அடுத்த ஆள்கிட்ட கொடுங்க. இப்படி தன்னுடைய 10-12 மகன்களுக்கு மத்தியில் அந்த குச்சி சுற்றி வருது கட்டு. ஒருத்தவங்களும் உடைக்க ட்ரை பண்ணுறாங்க, உடைக்க முடியல. கடைசியாக மன்னர் சொன்னார், அந்த கட்டை பிரிச்சுட்டு ஒருத்தர் கையிலையும் ஒரு குச்சி கொடுங்கன்னார். ஒவ்வொரு கையிலையும் ஒருத்தர் குச்சி உடைங்கன்னாங்க, உடைச்சிட்டாங்க. மன்னர் கேட்டார், இதிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க? நீங்கள் புரிந்து கொள்ளுகிற விஷயம் என்ன? குச்சி கட்டாக இருக்கின்ற போது அந்த கட்டை உங்களால் உடைக்க முடியலை, அதுவே தனித்தனியாக பிரித்தா எல்லோரும் உடச்சி முடிச்சிட்டீங்க. நீங்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையாக இருந்து இந்த நாட்டை எனக்கு பிறகு ஆட்சி செய்வீர்கள் என்றால் உங்களுடைய எதிரிகள் உங்களால் உங்களை உடைக்க முடியாது, உங்கள் ஆட்சியை கைப்பற்ற முடியாது, உங்கள் ஆட்சி நிலையாக இங்கே நடக்கும். காலம் காலத்துக்கு உங்கள் ஆட்சி இந்த மண்ணில் நடந்தேறி கொண்டிருக்கும். நீங்கள் பிரிஞ்சு ஒவ்வொருத்தரும் ஒரு பகுதின்னு போனீங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவாக எதிரிகள் கைப்பற்றி உங்கள் நாட்டை முழுமையாக பிடித்து கொள்வார்கள். எனவே நீங்கள் உங்களுக்குள் என்ன சண்டை சச்சரவு இருந்தாலும் பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்குள்ளே ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டும் இந்த நாட்டை காப்பதிலே என்று சொல்லுகிறார். இங்கே உண்மையும் அதுதான். ஒற்றுமையாக இருக்கின்ற போது ஒரு சமூகத்தில் எத்தனையோ சூழல்களில் அவர்கள் காப்பாற்றப்பட்டு விடுகிறார்கள். ஒற்றுமை தவறுகிற போது, வேற்றுமை அங்கே வருகிற போது, கடந்த காலத்திலும் சரி நிகழ்காலத்திலும் சரி நாம் சந்திக்கக்கூடிய பல்வேறு இடையூறுகளை பார்க்கிறோம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வலா தஃபர்ரகு, பிரிந்து போகாதீர்கள். யார் ஒருவர் ஒரு கூட்டத்திலிருந்து பிரிந்து நடக்கின்றாரோ அவர் தீனுல் இஸ்லாம் என்கின்ற இந்த கோட்டையிலிருந்து விலகி போனவராவார். யார் ஒரு ஜான் விலகி போகிறாரோ என்றெல்லாம் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கூட்ட அமைப்பில் இருந்து அவர்கள் விலகுகிற போது, ஐக்கியத்திலிருந்து அவர்கள் வேறுபடுகின்ற போது எவ்வளவு பெரிய குழப்பங்கள் எல்லாம் உண்டாகும் என்பதை பல 100 ஹதீஸுகளிலே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கியிருக்கிறார்கள். எத்தனைதான் தங்களுக்கு மத்தியில் சச்சரவுகள் இருந்தாலும் வேறொரு சக்தி வந்து அங்கு உள்ளே புகுர்ந்து கொண்டு நாட்டாமை செய்வதை அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இஸ்லாத்தினுடைய 2nd காலகட்டம், ரசூலுல்லாஹ்வுடைய காலகட்டம் முடிஞ்சு ஹலீஃபாக்களின் காலகட்டம் வந்துவிட்டது. அப்போது ஜனாதிபதியாக இருப்பவர்கள் அலிருதியல்லா, அந்த ஜனாதிபதி அலிருதியல்லாஹுவின் சில பல செயல்பாடுகள் அதிரத்து அமீருல் முஆவியா ரழியல்லாஹுவிற்கு குழப்பத்தை தருகிறது. எனவே 2 கோஷ்டியாக பிரிகிறாங்க. முஸ்லீம்களுக்கு மத்தியில் ஒரு பிரிவு உண்டாயிடுச்சு. இதை இத்தனை ஆண்டு காலம் எதிர்பார்த்திருந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ரோமர்கள், ரோம் நாடு அது பெரிய வல்லரசாக இருந்துச்சு. இந்த பக்கத்து பாரசீக நாடு இருந்துச்சு. பாரசீக நாடு தான் இவர்களுடைய ஆட்சிக்கு இஸ்லாமியர்களுடைய படை நடவடிக்கைகளில் அது ஊழ்ந்து போனது. இப்போ ரோமர்களின் சிலர்கள் அதரத்து அமீருல் முஆவியா ரழியல்லாஹுவுக்கும் அலி ரழியல்லாஹுவுக்கும் கடிதங்களை எழுத தொடங்கிவிட்டார்கள். என்ன கடிதம்? நீங்கள் வந்து எங்கள் கூட சேர்ந்துக்கிறீங்க, நாங்கள் உங்களுக்கு படை பலத்தை கொடுக்குறோம்,
நீங்கள் சேர்ந்து அவரை காலி பண்ணிவிட்டு ஆட்சியை கம்ப்ளீட்டாக உங்கள் ஆட்சி கீழே கொண்டு வந்துடுங்க நாட்டை, இந்த பக்கமும் சொன்னார்கள். அப்போது சஹாபிய பெருமக்கள் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தில் ஏற்பட்ட லேசான பிளவை ரோமர்கள் எப்படி பயன்படுத்தி கொள்ளுகிறார்கள், நம்மில் ஒருவரை அவர்கள் பக்கம் இழுத்து இன்னொருவரை அழித்து இந்த நாட்டில் ஒருவரின் ஆட்சி என்று சொல்ல வருகிறார்கள். ஆனால் நடக்கப் போவது என்ன, அவர்கள் உள்ளே புகுந்து விடுவார்கள். என்ன எழுதினார்கள் தெரியுமா, ரோம் நாட்டு அந்த கடிதத்தின் வரிகள் இப்படி இருந்தது, தொடக்க வரிகள், ரோம் நாட்டு நாய்களே, எங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பிளவுகளை பயன்படுத்தி நீங்கள் உள்ளே புகுந்து கொள்ள நினைக்கிறீர்கள், ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், அழிகிறது எல்லாம் ரோமர்களை நோக்கி ஒரு படையை அனுப்பினால் அந்த படையின் தளபதியாக அமீருல் முஆவியாவாகிய நான் இருப்பேன், இருந்து உங்களை வெற்றி கொள்ளுவேன், இந்த உம்மத்தினுடைய ஒற்றுமை அப்படிப்பட்டதுன்னு எழுதி அனுப்பலாம். இங்கே என்ன கவனிக்க வேண்டும், நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பல்வேறு சர்ச்சைகளின் காரணமாக, பிரச்சனைகளின் காரணமாக இன்றைக்கு நாம் பல்வேறு இழப்புகளை சந்தித்து கொண்டே இருக்கின்றோம். ஒற்றுமை என்பது இந்த சமூகத்தில் இல்லாத ஒன்றாக இருக்கிறது. ஒரு சின்ன மாநிலம் தமிழகம் என்று எடுத்துக்கொண்டாலும் இருக்கக்கூடிய ஒரு 1 கோடியை தொட்டு நிற்கிற ஒரு முஸ்லீம் சமூகம், அதில் அரசியல் கட்சிகள் எத்தனை எத்தனை பயணிக்கின்றது, சமூகத்திற்கு நலன் செய்கின்றோம் என்ற வேறில் எல்லோருக்கும் ஒரே கருத்து தான், நலன் செய்கிறோம், சமுதாயத்து மேம்பாட்டுக்காக உழைக்கிறோம். ஆனால் ஒரு அணியிலே நின்று அவர்கள் சாதித்திருந்தால் சட்டசபையில் எத்தனை சீட்டுகளை இஸ்லாமியர்கள் பெற்றிருக்க முடியும், மத்தியில் பாராளுமன்றத்திற்காக வேண்டி எத்தனை எம்பிக்களை நம்மளால் அனுப்பி வைத்திருக்க முடியும். நாம் யோசிக்க வேண்டும். இதே தமிழகத்தின் காகித மில்லத்தின் காலம் என்று ஒன்று இருந்தது, முஸ்லீம்கள் ஐக்கியப்பட்டு ஓர் அணியில் நின்றிருந்த காலம், இஸ்லாமியர்களின் சூழ்நிலை எப்படி இருந்தன, இன்றைக்கு 10-15 கட்சிகளாக, முக்கிய கட்சிகளாக, இன்னும் லெட்டர் பேர்டு கட்சிகளாக 40 கட்சிகளாக இஸ்லாமிய சமூகத்தின் ஓட்டை ஒவ்வொரு பெரிய கட்சிகளுக்கும் வாங்கி கொடுக்கின்ற ஒரு சிறிய சிறிய அமைப்புகளாக இஸ்லாமியர்களின் ஓட்டு சிதறடிக்கப்படுவதின் காரணமாக ஒரு நிலையானதொரு அரசியல் சூழ்நிலையை இந்த தமிழகத்தில் உருவாக்க முடியாத சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். எவ்வளவு ஓட்டு இருந்தும் அதற்கான மரியாதை குறைந்து போய்விட்டது, அதை யார் யாரோ எப்படியோ பயன்படுத்த தொடங்கிவிட்டார்கள் என்ற ஒரு கணக்கீடு கணிப்பீடுகளை ஒவ்வொரு வருடமும் எல்லோரும் பேசத்தான் செய்கிறார்களே ஒழிய அந்த ஒற்றுமையை நோக்கி நகர முடிகிறதா, ஒற்றுமையின் பாதிப்பு எப்படி இருக்கும் என்பதற்கு இதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஒரு இந்தியா என்கின்ற ஒரு நாடு என்ற வகையிலே நாம் வைத்து கொண்டால் முஸ்லீம்களுக்குன்ற ஒரு தனிப்பட்ட ஒரு தலைமை ஒன்று இருக்கிறதா, யோசித்து பாருங்கள். எந்த அடிப்படையிலும் ஒரு மத ரீதியிலான ஒரு மார்க்கத்தை கட்டமைத்து தருகின்ற விதத்திலும் ஒரு தலைமை என்பது கிடையாது, அரசியல் ரீதியாக முன்னெடுத்து இவர்களை வழிநடத்த வேண்டும் என்கின்ற ஒரு தலைமை ஒன்று கிடையாது. என்ன காரணம் என்று பார்த்தால் அங்கே வந்து நிற்கின்றது ஈகோ என்கின்ற ஒரு செய்தி வந்து விடுகிறது. இத்தனை முஸ்லிம்கள் சமூகத்தில் பெரிய பெரிய கட்சிகளாக பல பிரிவுகளாக பிள உண்டு, மார்க்க ரீதியிலும் சரி அரசியல் ரீதியிலும் சரி, இதனுடைய விளைவுகள் என்ன, இஸ்லாமிய சமூகத்திற்கு சேர வேண்டிய நன்மைகள் அது தூரமாக போய்கொண்டே இருக்கிறது, ஏற்படுத்தப்பட வேண்டிய உயர்வு சார்ந்த பணிகளை முன்னெடுக்க முடியவில்லை, இந்த சமூகத்திற்கு அடுத்த கட்டத்திற்கான வழிகாட்டுதல் எந்த வகையிலும் முன்னெடுக்கப்படாத ஒரு தன்னிச்சையாக அது ஏதோ செயல்பட்டு கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இதே நிலைமை தான் உலகளாவிய அளவிற்கு. 52 நாடுகளை கொண்ட இஸ்லாமிய கூட்டமைப்பு என்கிறார்கள், 22 நாட்டில் இஸ்லாமிய ஆட்சிகள் இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் தாக்கப்படுகிற பலஸ்தீனை சுற்றி அதனுடைய 4 எல்லைகள் என்றால் 4 எல்லைகளும் இஸ்லாமிய நாடுகள் இருக்கிறது. சுற்றிய அந்த நாடுகளுக்கு இராணுவ பலமையும் வல்லமையும் கொண்ட நாடுகள். இத்தனை இருந்தும் அங்கே அகதி முகாம்களின் மீது சண்டை செசரவில்லை, ஓடி வந்து ஒரு இடத்துல ஒளிந்து குழந்தைகளோடு அமர்ந்து அகதி முகாம் இருக்கிறது ஜபலா, அகதி முகாமிலே கொண்டு வந்து அவ்வளவு பயங்கரமான குண்டு போடப்படுகிறது, ஒரு உயிர் மிஞ்சக்கூடாது என்கின்ற அடிப்படையில் 500 பேர் தங்க வைத்திருக்கின்ற ஒரு மருத்துவமனையின் மீது குண்டு. ஒரு சின்ன ஒரு எச்சரிக்கையை மட்டும் சொல்லிவிட்டு கண்டனத்தை மட்டும் பதிவு செய்துவிட்டு இவர்கள் போய்விடுகிறார்கள்.
ஆனால் தாக்க வேண்டிய ஐரோப்பிய நாடுகள் அணியணியாய் வந்து கப்பலை நிறுத்தியிருக்கிறார்கள். கொடும் ஆயுதங்களோடு இந்த ஆயுதங்கள் காலியாக காலியாக கப்பலிலிருந்து ஆயுதங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். இங்கு என்ன பிரச்சனை? இங்கும் அந்த ஒற்றுமையின்மை தான் வந்து நிற்கிறது. காசா மக்களுக்காக வேண்டி இனி ஜனாசா தொழுகை நீங்கள் நடத்த வேண்டாம் என்ற அந்த காசாவினுடைய மக்கள் அறிவிப்பு செய்கிறார்கள். எங்களுக்காக வேண்டி அரபு நாடுகளே நீங்கள் ஜனாசா தொழுகை கூட நடத்தாதீங்க, எங்களுக்காக நடத்தப்படுகிற நீங்கள் தொழுகிற அந்த ஜனாசா இருக்கிறது அது உங்களுக்கானது என்கின்ற அந்த அரபி வாக்கியங்களை கேட்கிற போது அந்த மக்களுடைய சூழ்நிலையை நாம் புரிந்து கொள்ளுகிறோம். குரல் கொடுப்பதற்கு கூட ஒரு திராணியற்றவர்களாக இஸ்லாமிய சமூகம் மாறிக்கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையில்தான் ஒற்றுமை குறித்த ஒரு செய்தியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதியாக சொன்ன உபதேசம் அதுதான். உங்களிலே நான் இனி சிலை வணக்கம் வந்து இந்த அரபு ஜசீரத்தில் அரபிலே புகுந்து கொள்ளும் என்று நான் பயப்படவில்லை, ஆனால் உங்களுக்கு மத்தியிலே நான் பயப்படுவதெல்லாம் நீங்கள் உங்களுக்குள் சண்டையிட்டு பிரிந்து போவதைத்தான் என்று சொன்னார்கள். இந்த சமூகத்தின் மிக முக்கியமாக நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய செய்தி சமூகத்தினுடைய ஒற்றுமை. இஸ்லாம் என்கின்ற ஒரு அணிக்கு கீழே அல்லாஹ் ஒருவன், ரசூல் ஒருவர், நாம் தரப்பட்டிருக்கிற வேதம் ஒன்று, மார்க்கம் ஒன்று என்ற அடிப்படையில் நாம் ஒரு அணியிலே திரள்வது தான் இனி வரக்கூடிய எல்லா காலகட்டங்களிலும் நமக்கான நன்மைகளை வந்து சேர்க்கும் என்பதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த சமூகத்திற்கு ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ்வதற்கான நசீபை தந்தருள் புரிவானாக. பிளக்கு மனச்சோர்வுகள், மனப்பிணக்குகள் அவர்களுக்கு மத்தியில் இருக்கட்டு, பிளவுகளை எல்லாம் நீக்கி ஒரே அணியாய் ஒன்று திரகின்ற நல்ல ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தந்தருள் புரிவானாக. சுப்ஹானல்லாஹி பிஹம்தி.